எனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கின ஒரு ஆளை நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வச்சது யாரு? ஐயா மதிப்புக்குரிய குருமூர்த்தி அவர்கள். ரஜினிகாந்துக்கு என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது கட்சி ஆரம்பிக்கணும்னு? எதிரிகள் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். போர்க்களத்தில் யாரை முதலில் வீழ்த்த வேண்டும், யாரை பின்னாடி வந்து வீழ்த்த வேண்டும், வகைப்படுத்தி இருக்கிறமே ஒழிய திராவிட சக்திகளை ஆதரிக்க வேண்டும், அவர்கள் நமது பங்காளிகள், அவர்களோடு நாம் இயங்க வேண்டும் அப்படின்லாம் வந்து சொல்லவே கிடையாது. விஜய் எங்களுக்கு எதிரியோ அல்லது விஜயை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமோ கிடையாது. என்றைக்கும் தம்பி விஜய் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மதிப்புமிக்க தம்பிதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நகரம் வயசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திரைப்பட இயக்குனர் திரு களஞ்சியம் அவர்கள் நம்மோடு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறது ஏன் சார் இவ்வளோ குழப்பம்? அதிமுக தலைமையை வந்து பிஜேபி கைப்பற்றிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது என்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவினுடைய மரணத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவிக்கு வந்து அதிமுக அரசை வந்து நடத்த ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து இந்த பிஜேபி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய எந்த நடவடிக்கையும் அவர் தானாக எடுத்து செயல்படுத்தலை. நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகிற நாசகார திட்டங்கள் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிந்திக்காமல் ஆதரிச்சிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் நாடாளுமன்றத்தில் மோடி துதி பாடுறது தவிர எந்த கேள்வியவும் எழுப்பியதில்லை. தமிழகத்துக்கான எந்த நலத்திட்டம் குறித்தும் அவர் வந்து பேசினது கிடையாது. ஒரு மிகச்சிறந்த, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மோடி அடிமையாக அவங்களுடைய அந்த ஒரு எம்பி இன்றைக்கி வந்து இருக்கார். அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழு தமிழர் விடுதலை, மாநில அரசு ஒரு முடிவு எடுத்துச்சு, ஒரு மசோதா நிறைவேற்றி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைஞ்சு ஏக மனதோடு எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை ஆளுநர் இத்தனை ஆண்டு காலமாக வந்து இழுத்தடிக்கிறார். அதன் மீது ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிற சக்தி அதிமுகவுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துணைவேந்தர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுறார். அவரை எந்த நடவடிக்கையும் அவர் மேலே வந்து எடுக்கிறதுக்கு சக்தியற்ற, திராணியற்ற ஒரு மாநில அரசாக மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களினுடைய அரசு இருக்குது. இன்றைக்கி வேளாண் சட்டங்கள் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லியில் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக விவசாயிகள் கடும் பணியில் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, நான் ஒரு விவசாயி, விவசாய சட்டங்களால் ஒரு தீங்கும் இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு பொம்மை முதல்வரை கொண்டு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற உணர்வை தான் இதெல்லாம் வந்து நமக்கு காட்டுது. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ எதிர்வரும் தேர்தலில் மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு கூட்டணியை வடிவமைக்கணும், அந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கணும், அந்த கூட்டணி குறித்த எல்லா முடிவுகளையும் அதிமுக தான் வந்து எடுக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போ என்ன சொல்லுது,
முதல்வர் யார் அப்படிங்கிறத நாங்கள் தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய எல் முருகன் அவர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி வந்து புதுசாக இப்படி வந்து இவர் சொல்ல முடியுது? இவரால் எந்த அடிப்படையில் இவர் வந்து சொல்கிறாரு யோசிச்சு பாருங்கள். 2014 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கு இதே பாரதிய ஜனதா கட்சி தவம் கிடந்தது. ஆனால் மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து புறக்கணித்து தேர்தல் களத்தில் மோடியா இந்த லேடியா அப்படின்னு சொல்லி முழக்கம் வச்சு மோடியை வீழ்த்தினார். அந்த தைரியம் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா நான் கேட்குறேன். எவ்வளவு பெரிய ஒரு இழிவை அவமானத்தை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு மாநில கட்சி வளர்ந்து 5 முறைக்கு மேலே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததுனால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, யார் முதல்வர் வேட்பாளருங்கிறத நாங்கள் தான் அறிவிப்போம் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதேனும் துப்பு இருக்கா முதல்வர் வேட்பாளரை நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்கிறதுக்கு? தமிழ்நாட்டில் நீங்கள் யார்? தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து நோட்டாவோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவமானகரமான ஒரு அமைப்பு தான் உங்களுடைய கட்சி. இந்த நாட்டை ஆளலாம் பாரதிய ஜனதா கட்சி, ஆனால் அதனுடைய தமிழ்நாட்டில் அதனுடைய நிலை என்ன? ஆனால் இந்த கைக்கூலிகளாக இருக்கிற கங்காணி வேலை செய்கிற எடப்பாடி அரசு பார்த்தீங்கன்னா இப்போ அமித்ஷா வந்திருக்காங்க, அப்போ இவங்களா போய் அறிவிக்கிறாங்க கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு. கூட்டணியில் சேர்த்துக்கணுமா வேணாமா அப்படின்னு சிந்திச்சு எங்களை கூட்டணியில் சேர்த்துக்குங்கன்னு சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்த வைத்த ஜெயலலிதா எங்க தங்களா போய் இந்த கூட்டணி தொடருது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்ற எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வர்களும் எங்க? இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியுது? ஏதேனும் ஒரு அரசியல் தெளிவு இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மா இறந்த உடனேயே அதிமுகவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அதில் மறுப்பறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிஜேபியோட சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்து எச் ராஜாவை அமைச்சராக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காருல, அதை பற்றி நீங்கள் என்ன? இது இதுக்கு வந்து எப்படி வந்து கருத்து சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. முதல்ல எச் ராஜா காரக்குடியில் ஒரு கவுன்சிலருக்கு நின்று ஜெயிப்பாரா நான் கேட்குறேன். ஆனால் இந்த எச் ராஜாவுக்கு இந்த அண்ணாமலைக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத முதல்ல வந்து திமுக தான் அந்த நம்பிக்கையை ஊட்டிச்சு. எச் ராஜாவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து திமுக அவருக்காக உழைத்து அவரை முத முதன்னு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குன அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. சாரணர் தேர்தலில் நின்று தோத்து போன எச் ராஜா எப்படி வந்து அவர் வந்து முதல்ல வெல்லுவார்? உங்களுக்கு என்ன நம்பிக்கையில் வந்து பேசுகிறாரு திரு அண்ணாமலை அப்படின்னா, ஓட்டு போட்டியில் இந்த இவிஎம் மிஷினில் ஃப்ராடு பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில் வந்து பேசுகிறார். நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களை, ஹெச் ராஜா தேர்தலில் நின்று ஜெயிச்சுருவாரா? அதற்கான பலம் அவருக்கு வந்து இருக்கா நான் கேட்குறேன். கூட்டணி இல்லாமல் ஹெச் ராஜா தேர்தலில் நின்று நோட்டாவுக்கு மேலே ஒரு ஓட்டு வாங்கிறதுக்கு தகுதி இருக்கா அவருக்கு? அவர் வந்து நீங்கள் மாநில அமைச்சர் ஆக்க போகிறீங்க, எப்படி இது இந்த கனவு நான் கேட்குறேன். அதாவது அதிமுகவினுடைய தலைமைகளை பார்த்தால் உங்களுக்கு அவ்வளவு இளிச்ச வயர்களாக தெரிகிறாங்க. இதற்காக வெக்கப்பட வேண்டியது அதிமுகவினுடைய தலைமை தான். எப்படி இப்படி ஒருத்தரால் வந்து பேச முடியுதுன்னு நான் கேட்குறேன். இந்நேரம் அதற்கு எதிர்கருத்து தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? எல் முருகன் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம் அப்படின்னு சொன்ன உடனேயே கூட்டணியில் இருக்கணுமா வேணாமான்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவதற்கான திராணியே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்வதற்கான தைரியம் ஏன் வரல? ஏன் வரலன்னா கொள்கை ரீதியான ஆட்கள் இல்லை இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் வந்து ஏதோ பஞ்சத்துக்கு பிழைக்க வந்தவர்கள் போல ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால அரசியல் பண்ண தெரியல.
அரசியல் அப்படின்னாக்க எதிர்கட்சி தலைவரை திட்டுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது கிடையவே கிடையாது. இப்ப பாருங்க, அண்ணாமலை வந்து சொல்றாரு, ஹெச் ராஜாவை நாங்கள் வந்து அமைச்சராக்குவோம். எப்படி ஆக்குவீங்கிற கேள்வியை அதிமுக கேட்கணுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய தீய சக்தி ஹெச் ராஜா! அவர் இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் ஆனார்னா என்ன நடக்கும் இங்க? ஆக அண்ணாமலை அவர்களினுடைய அந்த பகல் கனவு தமிழகத்தில் எடுபடாது. தவறான இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு தப்பான ஆளா தான் மாறிக்கிட்டு தப்பு தப்பா உளறி கொட்டுறத மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். சார், ரஜினி வந்து டிசம்பர் 31 கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம ஹைதராபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய மருத்துவர்கள் என் உடலை சோதனை செய்துவிட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு தேர்தல் அரசியலில் பங்கெடுத்து மக்களை சந்திப்பதற்கெல்லாம் பொருத்தமில்லாத ஒரு ஆள், எனக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது, அது வந்து தொற்றை ஏற்படுத்திவிடும் மக்கள் மத்தியில் நான் தொடர்ந்து பயணிச்சேன்னா, அதனால் எனக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கின ஒரு ஆளை நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா மதிப்புக்குரிய குருமூர்த்தி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கப்புறம் நம்ம ஐயா மதிப்புக்குரிய தமிழருவி மணியன் அவர்கள். ஒருத்தருக்கு உடற்கூறியலா அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முதியவர், அகவை வந்து 70 மேல ஆயிடுச்சு அவருக்கு, அவர் என்னால் முடியாது, என் உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காது, மருத்துவர்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவரை கொண்டு வந்து நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுபவர்கள் ரஜினிகாந்தை கொல்லப்போகிற குற்றவாளிகள். அதுல 1வது குற்றவாளியா மதிப்புக்குரிய குருமூர்த்தி இருப்பார், 2வது குற்றவாளியா ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் இருப்பார்கள், 3வது குற்றவாளியா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வந்து இருக்கும். ரஜினிகாந்த் சிங்கப்பூர்ல போய் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர், இப்ப அவருக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ஏறி ஏறி இறங்குது, அவருக்கு வந்து உடம்பு வேர்த்து கொட்டுது, அவருக்கு வந்து மூச்சு தாங்குது அப்படின்லாம் வந்து இன்னைக்கு மருத்துவ குறிப்புகளை வெளியிட்டு இருக்கு அப்போலோ மருத்துவமனை. அப்படின்னு சொன்னா ஒருதன் தன்னுடைய வயதான காலத்தில் சம்பாதித்த பணங்களை வைத்து கொண்டு பேரும் புகழையும் வைத்து கொண்டு அவன் நிம்மதியாக வாழக்கூடாதா நான் கேட்குறேன். ரஜினிகாந்துக்கு என்ன தேவை இருக்குது, என்ன அவசியம் இருக்குது கட்சி ஆரம்பிக்கணும்னு? மதிப்புக்குரிய குருமூர்த்தி அவர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி இதை தெரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்தை சாகடித்து நீங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பாவச் செயல். இதை ரஜினிகாந்த் அவர்களும் அவர் குடும்பத்தாரரும் புரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்த் வந்து தேர்தல் அரசியல் என்பது வேறு, அது மக்களோடு மக்களாக நிற்கணும். இப்போ பார்த்தீங்களா, கமலஹாசன் மெட்ராஸை விட்டு போய் எத்தனை நாளாச்சு, ஊர் ஊராக சுற்றிட்டுருக்காரு பாருங்க, அதுபோல் வந்து சுத்த வேண்டி வரும். அதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய உடற்கூறியலுக்கு ஒத்து வராது. 2வது, அரசியல் என்பது உங்களை நிமிடத்துக்கு நிமிடம் டென்ஷன் படுத்தும், ரோட்ல போறவங்க கூட உங்களை கீழ்த்தரமாக பேசுவான், யார் வேணாலும் உங்களை மட்டமா விமர்சிப்பான், இதெல்லாம் உடல் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உங்களால தாங்கிக்க முடியாது. இந்த பிரஷர் எல்லாம் கடுமையான உடல் உபதைகளை ஏற்படுத்தும். குறிப்பா இப்ப அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சு பாருங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய 8 பேர் 10 பேருக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனேயே தனக்கும் கொரோனா இருக்குமோ என்கிற அச்சம் ஃப்ளக்சுவேஷன் உருவாக்கிச்சு இதயத்துக்கு. மருத்துவர்கள் அதுதான் சொல்கிறாங்க. ஒரு தடவை அவரை வந்து சோதனை செஞ்சுருக்காங்க, கொரோனா சோதனை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு தடவை எனக்கு செய்யுங்க, எனக்கு அச்சமாக இருக்கு, கொரோனாவோட சிம்டம்ஸ் எனக்கு இருக்குது, இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுதுன்னு அவரே வந்து சொல்கிறாரு. 2வது தடவை சோதனை செய்ய போகிறாங்க. இப்படி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய
ஒரு நூற்றுக்கு 100% ஒரு நோயாளியை நாங்கள் தேர்தல் களத்துக்கு கொண்டு வரோம், அவரை கட்சி ஆரம்பிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஆபத்தை மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதனால ரஜினியின் மீது அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள், ரஜினியின் மீது அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு நிர்வாகிகளாக வர இருப்பவர்கள், ரஜினியின் மீது அக்கறை கொண்ட அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சியை முறியடியுங்கள். எதிரிகள் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு திரும்ப வரணும், அவர் தமிழ் சினிமாவில் நல்ல திரைப்படங்கள் இன்னும் நிறைய கொடுக்கணும், அவர் உடல் நலம் பெற்று வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். சார், இறுதியாக ஒரு கேள்விங்க சார், இப்போ வந்து சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலினை வந்து பங்காளின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சித்தப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுறீங்க, விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க, அது ஏன் சார் அந்த திடீர் நிலைப்பாடு? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வந்து ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஆனால் யார் வீழ்த்துவதில், யாரை முதலில் வீழ்த்துவது, யாரை இரண்டாவது வீழ்த்துவது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்வியின் அடிப்படையில் அண்ணன் மதிப்புக்குரிய செந்தமலன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரிய பார்ப்பன பிஜேபி அதனுடைய முகமாக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த், திரு கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரையும் களத்தில் முதலில் வீழ்த்தி அடித்து விரட்ட வேண்டும், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது இன துரோகிகளான பங்காளிகளாக இருக்கக்கூடிய திராவிடத்தை பிறகு பார்த்து கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். திராவிடத்தை வந்து நாங்கள் வந்து இனிமேல் வாழ வச்சுருவோம், திராவிடத்துக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. போர்க்களத்தில் யாரை முதலில் வீழ்த்த வேண்டும், யாரை பின்னாடி வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் வந்து வகைப்படுத்தியிருக்கிறோமே ஒழிய, அண்ணன் செந்தமிழன் சீமான் முற்றிலுமாக திராவிட சக்திகளை ஆதரிக்க வேண்டும், அவர்கள் நமது பங்காளிகள், அவர்களோடு நாம் இயங்க வேண்டும் அப்படின்லாம் வந்து சொல்லவே கிடையாது. அதை நம்ம அடிப்படையில் வந்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி ஒரு மாற்று தேசிய இனத்தைச் சேர்ந்த மாக்கோரா என்கிற எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு கன்னட பாப்பாத்தி என்று தன்னை தானே சட்டமன்றத்தில் அறிவித்து கொண்ட ஜெயலலிதா அவர்கள் அதை தூக்கி சுமந்து இன்னைக்கு கொண்டாந்து ஒரு தூய தமிழர் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதனால அவர் சொல்றாரு, இப்ப என்னை வந்து தம்பி அப்படிங்கிறாரு, நான் என்ன சீமானுக்கு தம்பியா, மாமா என்று அழைக்கிறார். சாகுல் அமீத் அவர்களை, மறைந்த மரியாதைக்குரிய மாமா சாகுல் அமீத் அவர்களை மாமா என்று அழைக்கிறார். அவர் என்ன மாமாவா? தமிழர்களுடைய பண்பு எது? மற்றவர்களை உறவு சொல்லி அழைப்பது. ஒரே குடும்பமாக, ஒரே இனத்தின் பிள்ளைகளாக ஒருவரை ஒருவர் அண்ணன் அக்கா, மாமன் மச்சான், அத்தை சித்தப்பா பெரியப்பா என்று அழைப்பது தமிழனுடைய பண்பாடு. அந்த பண்பாட்டில் ஊறி திளைத்து அந்த பண்பாட்டை மீள் உருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக களமாடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சித்தப்பா என்று சொன்னதில் ஒரு பிழையும் கிடையாது. திருவள்ளுவரை முப்பாட்டன் என்கிறான், முருகனை முப்பாட்டன் என்கிறான், ஐயா நம்மாழ்வர் அவர்களை அப்பா என்கிறான். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சித்தப்பா என்று சொன்னது அதுதான் காரணமே ஒழிய அதற்கு வேற எந்த ஒரு காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல நீதிமன்றத்துக்கு சென்று விட்டு வெளியில வருகிற போது பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு அவரை வந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, கமலையும் ரஜினியையும் தேர்தல் களத்தில் அடிக்கிற அடியில் இனி ஒருவருக்கு திரை, வெறும் திரைப்புகளை மட்டுமே வைத்து கொண்டு அரசியலுக்கு வருகிற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி சொல்லுகிற போது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இது விஜயையும் சேர்த்து சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வெறும் திரைக்கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று கனவு காண்பது விஜயாக இருந்தாலும்
இது பொருந்தும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், தம்பி விஜயனுடைய ரசிகர்களுக்கும் சரி, மற்ற ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள், கமலஹாசனுடைய ரசிகர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டியது இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பணி எதுவும் செய்யாமல், மக்களோடு மக்களாக களமாடாமல், மக்களுக்கு சிக்கல் ஏற்பட்ட போது அவர்களோடு சேர்ந்து போராட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ளாமல், வெறும் திரை கவர்ச்சி மட்டும் வச்சுக்கிட்டு, சினிமாவில் நான் கதாநாயகனாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு, தமிழக அரசியலில் வந்து நான் கோலோச்சுவேன் அப்படின்னு கனவு காண்பது எப்படி சரி, அதை மட்டும் நீங்கள் வந்து யோசிங்க. தம்பி விஜய் அவர்கள் மக்கள் போராட்டங்கள் வந்து கலந்துக்கிறாரு. கதராமங்கல போராட்டத்தில் வந்து ஒரு 10 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் மக்களோடு மக்களாக நின்று குரல் கொடுத்தார். தூத்துக்குடியிலே 13 பேர் சுட்டு கொன்றப்பட்ட போது தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் இணைத்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அப்படின்னு ஏதாவது இதுவரைக்கும் செஞ்சிருக்காரா? அப்படி செய்திருந்தால், அப்படி செய்து கொண்டே வந்திருந்தால், மக்களோடு பயணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், ஒரு மக்கள் தலைவனாக வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்று அந்த தமிழ் பிள்ளைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியும். ஆனால் எதையும் செய்யாமல் நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று கட்சி ஆரம்பித்து மக்களை ஏமாற்றுகிற அந்த செயலைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் ரஜினிகாந்துக்கும் கமலுக்கும் சுட்டி காட்டினார். விஜய்க்கும் இது பொருந்துமா என்று கேட்டது ஊடகவியலாளர் கேட்டாங்க. பொருந்தும் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னார். இதுதான் வந்து நடந்தது. இதை ஊதி பெருசாக்கி எதிர்கட்சிகள் அல்லது எதிரணியிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சீமான் விஜய்க்கு எதிரானவர் என்கின்ற ஒரு பிண்டத்தை உருவாக்கி விஜய் ரசிகர் மத்தியில் ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. ஏனென்று சொன்னால், தம்பி விஜய் அவர்களினுடைய பல்வேறு சிக்கல்களுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் தோள் கொடுத்து நின்றார். விஜய்க்கு ஆதரவாக கடுமையான முடிவுகளை வந்து எடுத்தார். விஜயை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்த போது நான் உட்பட நாங்கள் எல்லோரும் விஜயின் பக்கம் நின்று குரல் கொடுத்தோம். ஆகவே விஜய் எங்களுக்கு எதிரியோ அல்லது விஜயை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமோ கிடையாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது வெறும் திரை கவர்ச்சியை வைத்து கொண்டு யாரும் தமிழக மக்களை ஆண்டுவிட வேண்டும் என்று கனவு காண வேண்டாம் என்கிற பொதுப்படையான கருத்தைத்தான் அவர் வந்து முன்வைத்தார். என்றைக்கும் தம்பி விஜய் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மதிப்புமிக்க தம்பிதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் வந்து உங்கள் நேரத்தையும் உங்கள் கருத்துக்களையும் அவ்வளோ ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.